1 class 11 difference problems addition la plus 5 formulas paakkuvom idu verikkum plus 9 plus 8 plus 7 plus 6 formulas previous video la paathom idula plus 5 formulas paakkuvom adu base panni problems paakkuvom so plus 5 oda formula pathina plus 10 minus 5 5 plus 5 10 inge irundhu da indha formulas vanduchu 5 plus 5 oda value 10 so plus 5 enakku venumna equal to plus 10 இந்த 5 இந்த பக்கம் போச்சுனா minus 5 வரும் சோ அதுல இருந்து இந்த ஃபார்முலாஸ் வந்துச்சு இந்த ஃபார்முலாஸ் எப்ப அப்ளை பண்ணனும்னா இப்ப நான் இங்க அடிஷன் பண்றேன் 5 plus 5 அடிஷன் பண்றேன் அந்த plus 5 வந்து பீட்ஸ்ல இல்ல சரிங்களா கால்குலேட் பண்ணும்போது 5 பீட் ஆட் பண்ண முடியல அப்படினும்போது இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணனும் சோ இந்த plus 5 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணனும் plus 10 பண்ணிட்டு minus 5 பண்ணனும் சரிங்களா சோ இப்போ சம்ஸ் பார்க்கலாம் ரைட் ஹேண்ட் போத் ஃபிங்கர் சைமல்டேனியஸ்னா கிட்ல போத் ஃபிங்கர் அட் எ டைம் வந்து நீங்க ஆபரேட் பண்ணனும் 5 ஆட் பண்ணும்போது சாரி 7 ஆட் பண்ணும்போது 5 மேல இருக்கும் கீழே ரெண்டு பீட் இருக்கும் சோ 7 அட் எ டைம்ல தம்பு இன்டெக்ஸ் ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணனும் ரிமூவ் பண்ணனும் சோ அதுதான் இந்த கண்டிஷன் அது நீங்க சொல்லி கொடுக்கணும் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க ஃபர்ஸ்ட் 2 வந்து மேனுவலா பார்த்துட்டு கிட்ல பார்க்கலாம் ரிமைனிங் சம்ஸ் டைரக்ட் கிட் பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் சம் பாருங்க பிளஸ் 5 நான் ஆட் பண்றேன் சோ இனிஷியலா எல்லாமே ஜீரோல கிளியர் பண்ணிக்கணும் கிட்ல நீங்க எந்த சம்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும் பை யூசிங் இண்டெக்ஸ் அண்ட் தம் யூஸ் பண்ணி கிட்ட கிளியர் பண்ணிக்கணும் சோ இப்போ எதுவுமே நம்ம ஆட் பண்ணல 5 மட்டும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்றோம்னா 5ன்றது மேலதான் இருக்கு அப்பர் பீட்ஸ்ல தான் கீழே 1 2 3 4 தான் இருக்கும் சோ 5 நான் ஆட் பண்ணணும்னா மேல 5 மட்டும்தான் இப்படி ஆட் பண்ண முடியும் சரிங்களா சோ 5 நான் ஆட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற 5 நான் ஆட் பண்ணிட்டேன் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளஸ் 5 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க பிளஸ் 5 பாத்தீங்கன்னா இப்போ பிளஸ் 5 பாத்தீங்கன்னா இங்க ஒன்ஸ்ல தான் பிளஸ் 5 ஆட் பண்ணணும் சரிங்களா ஏன்னா இது சிங்கிள் டிஜிட்ன்றதுனால ஒன்ஸ்ல பிளஸ் 5 அகைன் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ பண்ண முடியுமா ஆல்ரெடி நம்ம பிளஸ் 5 ஆட் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் 5 கிடையாது 4 தான் இருக்கு ஸோ இப்போ என்ன பண்ணணும் இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும் பிளஸ் 5 ஓட ஃபார்முலா என்னது பிளஸ் 10 மைனஸ் 5 அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிளஸ் 10 ஆட் பண்ணிக்கணும் ஒன்ஸ்ல இருக்கிற மைனஸ் 5 அடுத்த ஃப்ரெண்டு வந்து ஒன்ஸ்ல தான் மைனஸ் பண்ணணும் சரிங்களா ஸோ மைனஸ் 5 இந்த ஒன்ஸ்ல இருக்கிற 5 வந்து ரிமூவ் பண்ணணும் பிளஸ் 10 அப்ப எப்படி வரும் ஒன்ஸ் டென்ஸ் பாத்தீங்கன்னா பிளஸ் 10 மைனஸ் 5 அப்போ இந்த 5 வெளியில போயிடும் ஸோ ஃபைனலாக ஆன்சர் இப்படி இருக்கும் அதாவது செகண்ட் ரோ ஆஃப்டர் செகண்ட் ரோ ஆன்சர் வில் பி லைக் திஸ் சரிங்களா 1 0 10 இருக்கும் சரிங்களா ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா பிளஸ் 4 ஆட் பண்ணி சொல்லியிருக்காங்க தேர்ட் ரோல பிளஸ் 4 ஆட் பண்ணி சொல்லியிருக்காங்க இது வந்து ஒன்ஸ்ல தான் பண்ணணும் ஏன்னா சிங்கிள் டிஜிட் ஒன்ஸ்ல 4 பீட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும் இருக்கு ஏன்னா எதுவுமே நம்ம இங்கே ஜீரோ லைன்ல தான் இருக்கு ஸோ 4 பீட்ஸை நான் இங்கே ஆட் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா ஒன்ஸ்ல 4 பீட்ஸை நான் ஆட் பண்ணிட்டேன் ஸோ முடிஞ்சிருச்சு இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ கால்குலேட் பண்ணீங்கன்னா 1 4 14 தான் இந்த சமுக்கு ஆன்சர் 1 4 14 தான் ஆன்சர் சரிங்களா ஸோ இப்போ கிட்டில் பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம் கிட்டில் பிஃபோர் கோயிங் டு த சம்ஸ் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க எல்லா வேல்யூஸும் கிளியர் பண்ணிவிட்டு ஜீரோ லைனில் வச்சிடணும் கிட்ட இப்போ ஃபர்ஸ்ட் சம் பண்ணலாம் 5 plus 5 plus 4 ஸோ இனிஷியலாக நான் 5 ஆட் பண்ணணும் இன் ஒன்ஸ் டிஜிட் சரிங்களா ஒன்ஸ் யூனிட்டில் 5 ஆட் பண்ணணும் ஏன்னா அது சிங்கிள் டிஜிட் 5ன்றது ஸோ ஒன்ஸில் 5 இதுதான் அப்பர் பீட்ஸோட வேல்யூ தான் 5 இங்கே வந்து 1 2 3 4 தான் இருக்குது ஸோ அப்பர் பீட்ஸோட வேல்யூ 5 அப்போ நான் 5 ஆட் பண்ணிட்டேன் இப்போ அகெயின் செகண்ட் ரோல பார்த்தீங்கன்னா திரும்ப பிளஸ் 5 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்ஸ்ல தான் பார்க்கணும் 5 பீட்ஸ் இருக்கான்ட்டு ஸோ 5 பீட்ஸ் ஆட் ஆயிடுச்சு ஸோ பண்ண முடியாது பிளஸ் 5 இங்கே பண்ண எதுவும் முடியாது ஸோ இப்போ இந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணணும் பிளஸ் 5 ஓட ஃபார்முலா என்னது பிளஸ் 10 மைனஸ் 5 சரிங்களா அப்போ டென்ஸ் ரோல் டென்ஸ் யூனிட் பாயிண்ட்ல டென்ஸ் பாயிண்ட்ல பிளஸ் 10 மைனஸ் 5 ஒன்ஸ்ல மைனஸ் 5 சரிங்களா இந்த ஃபார்முலா அதுதான் பிளஸ் 10னா டென்ஸ்ல 1 பீட் ஆட் பண்ணணும் பிளஸ் 10 ஒன்ஸ்ல மைனஸ் 5 சரிங்களா பிளஸ் 10 மைனஸ் 5 பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பிளஸ் 4 ஆட் பண்ணணும் யூனிட் பாயிண்ட்ல 4 பீட்ஸ் ஆட் பண்ணணும் அப்ப யூனிட் பாயிண்ட் ஒன்ஸ் பாயிண்ட்னாலும் யூனிட் பாயிண்ட்னாலும் 1 ஸோ ஒன்ஸ் பாயிண்ட்ல 4 பீட்ஸ் நான் ஆட் பண்றேன் 1 2 3 4 4 பீட்ஸ் நான் ஆட் பண்ணிட்டேன் ஸோ ஃபைனலா ஆன்சர் பாத்தீங்கன்னா 14 ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 14 ஃபர்ஸ்ட் சம் முடிச்சாச்சு 14 நெக்ஸ்ட் சம் பாருங்க 8 plus 5 plus 7 பண்ணணும் 8 பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் யூனிட் பாயிண்ட்ல 8 ஆட் பண்ணணும் ஸோ இங்க மேல இருந்து வரணும் 5 6 7 8 8 ஆட் பண்ணியாச்சு ஏன்னா சிங்கிள் டிஜிட்னால ஒன்ஸ்ல தான் 8 ஆட் பண்ணணும் ஸோ 5 6 7 8 சரி 8 ஆட் பண்ணியாச்சு இங்க ஒரே ஒரு பீட் தான் இப்போ நமக்கு இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா
சோ நெக்ஸ்ட் பாருங்க, பிளஸ் ஃபைவ் ஆட் பண்ணணும். பிளஸ் ஃபைவ் நான் இங்கே ஆட் பண்ணணும்னா ஒன்ஸில் பிளஸ் ஃபைவ் ஆட் பண்ணணும். பண்ண முடியுமா? இல்லை, ஏன்னா இங்கே ஒன்ஸில் ஒரே ஒரு பீடு தான் இருக்குது, ஃபைவ் ஆல்ரெடி ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும், சரிங்களா? பிளஸ் ஃபைவோட ஃபார்முலாஸ் என்ன? பிளஸ் டென் மைனஸ் ஃபைவ், பிளஸ் டென் மைனஸ் ஃபைவ். அப்போது பிளஸ் டென்னுன்னா டென் ஸ்ட்ராடு ஒன்று ஆட் ஆகும். பிளஸ் டென் ஃபைவ் நான் ஆட் பண்ணுறேன், ப்ளஸ் ஃபைவ் ஆட் பண்ணுறேன், டைரெக்டாக பண்ண முடியாதுன்றதுனால இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் டென் ஒன்ஸில் மைனஸ் ஃபைவ் பண்ணிக்கணும், மைனஸ் ஃபைவ் பண்ணணும்னா ஒன்ஸில் மைனஸ் ஃபைவ். அப்போது ஃபைனலாக எப்படி இருக்கும் ஆன்சர்? மைனஸ் ஃபைவ் பண்ணிட்டீங்கன்னா வெளியில் போயிடும் வீடு. அப்போது இங்கே ஃபைனலாக இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ, த்ரீல இருக்கும், சரிங்களா? அப்போ ஆஃப்டர் பிளஸ் ஃபைவ், பிளஸ் ஃபைவ் பண்ணிட்ட பிறகு எப்படி இருக்கும் உங்களோட கிட்டு? ஒன் த்ரீ தேர்ட்டீன்ல இருக்கும், சரிங்களா? தேர்ட்டீன் இருக்கும். நெக்ஸ்ட் பிளஸ் செவன் ஆட் பண்ண போறோம், சரிங்களா? நெக்ஸ்ட் பிளஸ் செவன் எங்க ஆட் பண்ணணும்? யூனிட் பாயிண்ட்ல பிளஸ் செவன் ஆட் பண்ணணும், ஏன்னா சிங்கிள் டிஜிட்ன்றதுனால யூனிட்ல இருந்து தான் வரணும், சரிங்களா? ஒன்ஸ் பாயிண்ட்ல இருந்து தான் வரணும். ஸோ இப்போ பிளஸ் செவன் ஆட் பண்ண போறேன், எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ பிளஸ் செவன் பார்த்தீங்கன்னா ஒன்ஸில் பிளஸ் செவன் ஆட் பண்ணணும். எவ்வளோ இருக்கும்? ஒன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இருக்குது, சரிங்களா? நம்ம ரிமூவ் பண்ணோம்ல, ஸோ ஃபைவ் ஆட் பண்ணிக்கலாம். கீழே ஒரு பீடு தான் இருக்குது, சரிங்களா? ஃபோர் பீட்ஸ் இருக்குது மொத்தமாக கிட்டில், பட் அதில் நம்ம த்ரீ ஆட் பண்ணிட்டோம். கீழே ஒரு பீடு, லோயரில் ஒரு பீடு இருக்குது, அப்பரில் ஃபைவ். அப்போ ஃபைவ் பிளஸ் ஒன் சிக்ஸ் தான் இருக்குது, நம்ம செவன் ஆட் பண்ணணும். அப்போது ஒன்ஸ் பாயிண்டில் செவன் பீட்ஸ் இல்லைன்னு அர்த்தம். அப்போது என்ன ஃபார்மில் பிளஸ் செவனுக்கு? பிளஸ் செவனோட காம்பினேஷன் யாரு? செவனோட எந்த நம்பர் ஆட் பண்ணா டென் கிடைக்கும்? த்ரீ ஆட் பண்ணா தான் டென் கிடைக்கும். அப்போ செவனோட காம்பினேஷன் த்ரீ, த்ரீயை மைனஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் செவன் ஆட் பண்ணோம்னா த்ரீயை மைனஸ் பண்ணிக்கோங்க, செவனோட ஃப்ரெண்டு த்ரீ, அவங்கள மைனஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பிளஸ் டென் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், சரிங்களா? இது கூட ஒரு பிளஸ் டென் ஆட் பண்ணிக்கோங்க, பிளஸ் டென் மைனஸ் த்ரீ. அப்போ ஆன்சர் ஃபைனலாக எப்படி இருக்கும்? டுவெண்ட்டி வரும், மைனஸ் த்ரீ பண்ணிட்டோம், அப்போ இங்கே எதுவுமே இருக்காது, சரிங்களா? ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டூ ஜீரோ டுவெண்ட்டின்னு இருக்கும் ஆன்சர். ஆன்சர் எவ்வளோ இருக்கும்? டுவெண்ட்டின்னு இருக்கும், டூ ஜீரோ டுவெண்ட்டி. இப்போ நம்ம கிட்டில் பார்க்கலாம். இப்போ செகண்ட் சம் பாருங்க, எயிட் பிளஸ் ஃபைவ் பிளஸ் செவன் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பீட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க, எல்லா பீட்ஸும் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் சம் பாருங்க, ஃபஸ்ட்டு ரோல எயிட் ஆட் பண்ணணும். எயிட்ன்றது சிங்கிள் டிஜிட்ன்றதுனால ஒன்ஸ் பாயிண்ட்ல எயிட் ஆட் பண்ணணும். ஸோ ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட், எயிட் ஆட் பண்ணியாச்சு, சரிங்களா? ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட், எயிட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரோல பிளஸ் ஃபைவ் ஆட் பண்ணணும், பிளஸ் ஃபைவும் ஒன்ஸில் தான் ஆட் பண்ணணும், ஏன்னா அது சிங்கிள் டிஜிட், சரிங்களா? ஸோ இங்கே டென் இருக்குன்றதுனால இங்கே ஒரு ஃபைவ் இருக்குன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா ஃபைவ்ன்றது சிங்கிள் டிஜிட்னால ஒன்ஸில் தான் ஃபைவ் ஆட் பண்ண ட்ரை பண்ணணும். பட் ஃபைவ் இல்லை, சரிங்களா? பீட்ஸ் இல்லை, ஆல்ரெடி ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஃபார்ம்லாஸ் யூஸ் பண்ணணும். இங்கே பிளஸ் ஃபைவோட ஃபார்ம்ல என்னது? பிளஸ் டென் மைனஸ் ஃபைவ், பிளஸ் டென் மைனஸ் ஃபைவ். ஃபைவ் கூட எந்த நம்பர் சேர்ந்தா டென் வரும், பிளஸ் ஃபைவ் தான், சரிங்களா? அப்போ அந்த ஃபைவை மைனஸ் பண்ணிக்கணும். ஒரு ஃப்ரெண்டு இருக்காருன்னா இன்னொரு ஃப்ரெண்டை மைனஸ் பண்ணிக்கணும், அதுதான் கான்செப்ட். ஸோ பிளஸ் டென் மைனஸ் ஃபைவ், பிளஸ் ஃபைவ் ஆட் பண்ணணும்னா பிளஸ் டென் மைனஸ் ஃபைவ். ஸோ செகண்ட் ரோ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா பிளஸ் செவன் ஆட் பண்ணணும். பிளஸ் செவனும் வந்து ஒன்ஸில் தான் ஆட் பண்ணணும், ஏன்னா சிங்கிள் டிஜிட். ஸோ ஒன்ஸில் செவன் பீட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஃபைவ் சிக்ஸ் தான் இருக்குது, சரிங்களா? நமக்கு செவன் ஆட் பண்ணணும். அப்போ திரும்பவும் செவனோட ஃப்ரெண்டு யாருன்னு செக் பண்ணணும். செவனோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா த்ரீ, செவன் கூட எந்த நம்பர் சேர்ந்தா டென் வரும்? த்ரீ, செவன் பிளஸ் த்ரீ தான் டென். அப்போது அந்த த்ரீயை, அந்த இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கார்ல, செவனோட ஃப்ரெண்டு வந்தால் மைனஸ் பண்ணிக்கணும். செவனோட ஃப்ரெண்டு த்ரீ, த்ரீ வந்து ஒன்ஸ் பாயிண்ட்ல மைனஸ் பண்ணிக்கணும், மைனஸ் த்ரீ பண்ணிக்கணும், பிளஸ் டென், சரிங்களா? பிளஸ் செவனோட ஃபார்முலா என்னது? பிளஸ் டென் மைனஸ் த்ரீ, இல்லை செவனோட ஃப்ரெண்டு, செவனோட காம்பினேஷன் த்ரீ ஞாபகம் வச்சுக்கோங்க. த்ரீயை மைனஸ் பண்ணிவிடுங்க, டென் ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஃபைனலாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா டூ ஜீரோ டுவெண்ட்டி, டுவெண்ட்டி தான் செகண்ட் சமுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஃபஸ்ட்டு இனிஷியலாக கிளியர் பண்ணிக்கோங்க எல்லா வேல்யூஸும். ஸோ தேர்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா நைன் எயிட் பிளஸ் ஃபைவ் மைனஸ் டூ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நைன் ஆட் பண்ணணும் இன் ஒன்ஸ் பாயிண்ட், ஒன்ஸில் நைன் ஆட் பண்ணணும். ஸோ ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன், நைன் ஆட் ஆயிடுச்சு. செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா எயிட் ஆட் பண்ணணும், பிளஸ் எயிட், எயிட்டோட காம்பினேஷன் யார்? டூ, எயிட் பிளஸ் டூ தான் டென்னு, சரிங்களா? ஸோ எயிட்டோட ஃப்ரெண்டு யார்? டூ, அந்த டூவை மைனஸ் பண்ணிக்கணும், ஏன்னா பீட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். ஒன்ஸில் எயிட் பீட்ஸ் இருக்கா? இல்லை, ஏன்னா நைன் பீட்ஸ் தான் இருக்குது டோட்டலாக. ஸோ நான் அதையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ பிளஸ் எயிட் பீட்ஸ்
இல்ல. சோ அப்போ எயிட்டோட ஃப்ரெண்ட் யாரு? டூ. அந்த டூ மைனஸ் பண்ணிக்கணும். பிளஸ் டென் மைனஸ் டூ. பிளஸ் எயிட் ஃபார்ம்ல என்னது? பிளஸ் டென் மைனஸ் டூ. பிளஸ் டென் மைனஸ் டூ. ஏன்னா எயிட்டோட ஃப்ரெண்டு டூ, அந்த டூவை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் டென்னை ஆட் பண்ணிக்கோங்க, பாஸை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ரெண்டு செகண்ட் ரோ முடிஞ்சிருச்சு. தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா பிளஸ் ஃபைவ் ஆட் பண்ணணும். பிளஸ் ஃபைவ் ஃபார்ம்ல சாரி பிளஸ் ஃபைவ் ஒன்ஸ்ல ஆட் பண்ணணும். பிளஸ் ஃபைவ் ஆல்ரெடி அடிஷன் ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இங்கேயும் பிளஸ் ஃபைவ் ஃபார்ம்லாஸ் யூஸ் பண்ணணும். பிளஸ் ஃபைவோட ஃபார்ம்ல என்னது? பிளஸ் டென் மைனஸ் ஃபைவ். பிளஸ் டென் மைனஸ் ஃபைவ். பிளஸ் ஃபைவ் ஆட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம், சரிங்களா? பிளஸ் டென் மைனஸ் ஃபைவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோல மைனஸ் டூ பண்ணணும். மைனஸ் டூ ஒன்ஸ்ல மைனஸ் டூ பண்ணணும். டூ பீட்ஸ் டவுன்னா மைனஸ். ஸோ ஒன்ஸ்ல மைனஸ் டூ பண்ணிட்டேன். ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டூ ஜீரோ டுவெண்ட்டி. டூ ஜீரோ டுவெண்ட்டி தான் தேர்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின் பாருங்க, வேல்யூஸை கிளியர் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல த்ரீ ஆட் பண்ணணும். த்ரீ எயிட் சிக்ஸ் பிளஸ் ஃபைவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் த்ரீ ஆட் பண்ணுறேன், ஒன்ஸ்ல த்ரீ ஆட் பண்ணுறேன். ஒன் டூ த்ரீ, த்ரீ ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளஸ் எயிட் ஆட் பண்ணணும். பிளஸ் எயிட்டும் ஒன்ஸ்ல தான் ஆட் பண்ணணும், ஏன்னா சிங்கிள் டிஜிட். எயிட் எயிட் பீட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். ஒன்ஸ்ல ஃபைவ் சிக்ஸ், இதை ஒன்னு எடுத்துடக்கூடாது, ஃபைவ். இது அப்பர் பிட்ஸ் எல்லாமே ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபைவ் சிக்ஸ் தான் இருக்கு, எயிட் இல்லை. அப்போ எயிட்டோட ஃப்ரெண்டு யாரு? டூ, சரிங்களா? இல்ல ஃபார்முலாஸ் கூட நீங்க பண்ணலாம். பிளஸ் டென் மைனஸ் டூ, சரிங்களா? ஸோ அந்த டைம் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் சொல்லி கொடுக்கணும் பசங்களுக்கு என்னும் போது, ஷார்ட்கட்ல நிறைய நீங்க யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்தாதான். ஏன்னா ஒரு ஒரு கிட்ஸும் வேற வேற மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரு கிட்டும் எப்படி அதை எடுத்துக்கிறாங்கன்ற வழியில நம்ம சொல்லி கொடுக்கணும். ஸோ அதனாலதான் நான் இத்தனை மெத்தட் சொல்றேன். ஸோ நீங்க எதுல வேணா யூஸ் பண்ணிக்கலாம். டைரக்ட் ஃபார்ம்லா ஒரு சில பேருக்கு ஈஸியா எடுத்துக்குவாங்க, சில பேர் வந்து வேற மாதிரி. ஸோ எயிட்டோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா டூ, ஏன்னா எயிட் பிளஸ் டூ டென், சரிங்களா? அப்ப எயிட் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா டூ, அந்த டூவை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரெண்டு பிளஸ்ல இருக்காரு, ஒரு எயிட்டும் டூவும் தான் ஃப்ரெண்டு, சரிங்களா? ஸோ ஒரு ஃப்ரெண்டு பிளஸ்ல இருக்காருன்னா எயிட்டோட ஃப்ரெண்டு டூ வந்து மைனஸ் ஆயிடுவாரு, சரிங்களா? அப்படி அப்படி சொல்லி கொடுக்கலாம். எயிட்டோட ஃப்ரெண்டு டூ, அப்போ மைனஸ் டூ பிளஸ் டென். எப்போ பீட்ஸ் இல்லைனா, எயிட் பீட்ஸ் வந்து ஒன்ஸ் டிஜிட்ல இல்லைன்னா அப்போ ஃபார்முலா பிளஸ் டென் மைனஸ் டூ. அப்போ எயிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் ரோல பிளஸ் சிக்ஸ் பண்ணணும். இன் யூனிட் பாயிண்ட் சிக்ஸ் இன் யூனிட் பாயிண்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபைவ் சிக்ஸ் இருக்கு, அப்போ நம்ம ஃபைவ் டைரக்ட் சிக்ஸ் டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். ஃபைவ் சிக்ஸ், சரிங்களா? சிக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஃபைனலா ஃபைவ் ஆட் பண்ணணும். பிளஸ் ஃபைவ் ஆட் பண்ணணும், ஒன்ஸ்ல செக் பண்ணணும். ஃபைவ் ஆல்ரெடி ஆட்ல ஆயிருக்கு. ஸோ நம்ம இங்க ஃபார்ம்லாஸ் அப்ளை பண்ணணும். ஃபைவோட ஃப்ரெண்டு யாரு? ஃபைவ் தான். ஸோ அந்த ஃபைவ் வந்து மைனஸ் ஆயிடுவாரு. மைனஸ் ஃபைவ் பிளஸ் டென், பிளஸ் டென் மைனஸ் ஃபைவ், சரிங்களா? அப்போ பிளஸ் ஃபைவ் ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டூ டூ டுவெண்ட்டி டூ. ஃபோர்த் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டூ டூ டுவெண்ட்டி டூ. அவ்வளோதான் இந்த ஃபோர் சம்ஸும். தேங்க்யூ.